in panchayats that can be filled. பத்து லட்சம் பதவிகள் பஞ்சாயத்தில் மட்டும் இருக்கிறது, அந்த பத்து லட்சம் பதவிகளும் நிரப்பப்படும் என்பதனை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். We are going to fill all those jobs. நாங்கள் அத்தனை பதவிகளையும் நிரப்பிவிடும் நிரப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், முயற்சி செய்வோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். Now I understand that farmers are facing a very difficult time. எனக்கு நன்றாக தெரிகிறது, நான் உணர்கிறேன், இந்த காலகட்டத்தில் நம்முடைய விவசாயிகள் என்பது சொல்லோனா துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது. சைக்ளோன் கஜா டிஸ்ட்ராய்ட் the food base. கஜா புயல் என்பது இந்த தமிழகத்தை அழித்திருக்கிறது. The காவேரி பேசல் காவேரி பகுதிகளை அழிவிட்டிருக்கிறது. 8 districts were completely destroyed. 8 மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. The AIDMK government insulted our farmers. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு இந்த விவசாயிகளை அவமானப்படுத்தி இருக்கிறது, அவமதித்திருக்கிறது. 40 lakh farmers lost their work. 30 லட்சம் விவசாயிகள் தங்களுடைய வேலைகளை இழந்திருக்கிறார்கள். 6000 crores of MNREGA money is due to them. 6000 கோடி ரூபாய் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இழந்திருக்கிறது தமிழகம் என்பதை மறந்து விடாதீர்கள். மிஸ்டர் நரேந்திர மோடி took away the bonus that our farmers used to be given. இதுதான் நரேந்திர மோடி அவர்கள் போனஸாக தமிழகத்திற்கு கொடுத்தது, 6000 கோடி ரூபாய் எடுத்தது. And farmers have a feeling of fear and discomfort. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு பயத்திலும் ஒரு அச்ச உணர்விலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். We will want to erase this feeling of fear from their hearts. நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், இந்த அச்சத்தை போக்க வேண்டும், மக்களிடம் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு அச்சத்தை போக்க வேண்டும், அதை நாங்கள் செய்வோம். We want them to feel that the government of India is standing with them. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு என்ன செய்வோம் என்று சொன்னால், இந்த மக்களிடம் ஒரு உணர்வை ஏற்படுத்துவோம். என்னவென்று சொன்னால், இது நம்முடைய அரசு, நமக்கு சாதகமான அரசு, நம்முடன் இருக்கக்கூடிய அரசு நம்முடன் இருக்கும் என்கின்ற உணர்வினை நாங்கள் உருவாக்குவோம். So you will remember that a few years ago, whenever the national budget was presented, a separate railway budget used to be presented. இதற்கு முன்பு இந்த தனியாக இதற்கென்று ஒரு நிதிநிலை அறிக்கை கிடையாது, ரயில்வேக்கென்றோ இல்லது விவசாயத்திற்கென்றோ கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. The railway budget was discontinued by the BJP. இந்த ரயில்வேக்கு தனியாக இருந்த ஒரு நிதிநிலை அறிக்கையை இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததற்கு பிறகு தனியாக இருந்த பட்ஜெட்டை நிறுத்தி விட்டார்கள். So to show our support to the farmers of this country. அதே போலத்தான் அந்த பல திட்டங்களை இந்த விவசாயிகளுக்கு இருப்பதையும் நிறுத்தி விட்டார்கள். We have decided that when we present the next budget, we will present a separate farmers budget. நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் நிதிநிலை அறிக்கையை உங்களுக்கு தயார் செய்து தருகின்ற பொழுது, இந்த விவசாயிகளுக்கென தனியான ஒரு நிதிநிலை அறிக்கையை தருவோம். In the beginning of the year itself, we will tell the farmers of India everything that the government of India is going to do for them. அதற்கு முன்பே, ஓராண்டிற்கு முன்னவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை இந்த விவசாயிகளுக்கு தெரிவித்து விடுவோம். How much the MSP is going to be raised? எவ்வளவு நாங்கள் உங்களுக்கு பணம் தர இருக்கிறோம். How much bonus they will get? எவ்வளவு போனஸ் உங்களுக்கு கிடைக்கும்? What prices they are likely to get? எவ்வளவு உங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு விலை கிடைக்கும்? And what are the different initiatives that the government is going to take for farmers of India in that year? என்னவெல்லாம் விவசாயிகளுக்காக நாங்கள் திட்டத்தினை செய்ய போகிறோம் என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவித்து விடுவோம். நீங்கள் பயிர் செய்வதற்கு, விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக. This is a historic step and it will allow our farmers to plan for the future. இது ஒரு வரலாற்று திருப்புமுனையாக, ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும். இது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அந்த நிகழ்வை நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம். Now you must have noticed that Narendra Modi gave 35,000 crores to Nirav Modi. நரேந்திர மோடி அவர்கள் 35,000 கோடியை நிரவ் மோடி அவர்களுக்கு தந்து விட்டார்கள். 35,000 crores to Mehul Choksi. 31,000 கோடி நிரவ் சௌத்ரி அவர்களுக்கு தந்து விட்டார்கள். 10,000 crores to Vijay Mallya. 10,000 கோடி ரூபாய் விஜய் மல்லையாவுக்கு தந்து விட்டார்கள். All these people took bank loans, failed to return them and ran away. இவர்கள் எல்லாம் வங்கியில் இருந்து பணம் பெற்றார்கள், பணம் பெற்று ஆதாயம் அடைந்தார்கள், ஆனால் இந்த நாட்டை விட்டு சென்று விட்டார்கள். Not a single one is in jail. இந்த இவர்களில் யாரும் எவரும் இந்த நாட்டினுடைய ஜெயிலில் கிடையாது.
So I had a question. Why is it that when you have thousands of crores and you do not pay a bank loan back, you go to jail? But when you are a poor farmer and if you don't pay the bank loan back, you go to jail. எனக்கு ஒன்று புரியவில்லை. ஏனென்றால் இவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் எல்லாம் உல்லாசமாக வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள். அவர்களை பற்றி யாரும், அவர்கள் எப்படி வருவார்கள், அவர்கள் யாரும் ஜெயிலில் கிடையாது, சிறையிலே கிடையாது. ஆனால் இந்த ஏழை விவசாயிகள் பணம் வாங்கினால் மட்டும் தரவில்லை என்று சொன்னால் அவர்களை அச்சத்தில் ஆளாக்குகிறார்களே, இது ஏன் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. So we have decided that the moment we come to power in 2019, we are going to change the law for farmers. நாங்கள் எந்த நேரத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிக்கின்றோமோ, அதிகாரத்திற்கு வருகிறோமோ, ஆட்சிக்கு வருகிறோமோ, அந்த நேரத்தில் இந்த சூழலை முற்றிலுமாக மாற்றியமைத்து நம்மளுடைய விவசாயிகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு புதிய சட்டத்தினை நாங்கள் கொண்டு வருவோம். இன்னொரு வரலாற்று முக்கியமான முடிவினை நாங்கள் எடுத்திருக்கிறோம். After 2019, no farmer is going to be put in jail for not paying back his bank loan. 2019 ஆண்டிலிருந்து வைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு விவசாயியும் இந்த கடன் கட்டவில்லை என்பதற்காக ஜெயில் இருக்க வேண்டிய சூழல் இருக்கவே இருக்காது. It is not fair that the richest people of the land do not go to jail and our farmers go to jail for the same crime. இது மிகவும் ஒரு அசிங்கமான ஒரு சூழல். இந்த சூழல் மாற்றப்பட வேண்டும். வசதி படைத்தவர்கள் வங்கியிலே கடன் வாங்கி கொள்ளுகிறார்கள், ஆனால் அதை திருப்பி தருவதில்லை, உல்லாசமாக வாழ்கிறார்கள். ஆனால் இந்த விவசாயிகள் கடன் வாங்கியதற்காக ஆனால் அச்சப்பட்டு தற்கொலை செய்கிறார்கள். அது மாற்றப்பட வேண்டும். We have done this to remove fear from the hearts of our farmers. இதை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய பயத்தை நாங்கள் போக்கி இருக்கிறோம். Now I can see that there are quite a few ladies in the crowd. இந்த கூட்டத்திலே நான் பார்க்கிறேன் சில மாதர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். Ladies exemplify the spirit of Tamil Nadu. இந்த பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் இடம் கொடுத்த ஒரு தமிழகம் இது. So I would like to say a few things that we are going to do for the women of this country. நான் ஒரு சில செய்திகளை நான் இங்கு பரிமாறிக்கொள்ள இருக்கிறேன். என்னவென்று சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த பெண்களுக்கான நலத்திட்டங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்ல இருக்கிறேன். In the beginning of the speech I said that each poor family is going to get 72,000 rupees every year. நான் என்னுடைய பேச்சை துவங்குகின்ற பொழுது சொன்னேன், 72,000 ரூபாயை ஆண்டுதோறும் உங்களுக்கு உங்களுடைய வங்கி கணக்கிலே செலுத்த போகிறோம் என்று சொன்னேன். We have called the scheme நியாய் யோஜனா. நான் இந்த திட்டத்திற்கு நியாய யோஜனா என்று பெயரிட்டிருக்கிறோம். I am proud to say that the money that will be given to these families will be given to the woman of the household. இந்த பணம் என்பது இந்த புதிய திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய 72,000 ரூபாய் என்பது யாருக்கு வரும் என்று சொன்னால், பெண்களுடைய வங்கி கணக்கிற்கு வரும். I am also proud to say that immediately after we come to power, we are going to give reservations for women in the Lok Sabha, Rajya Sabha and all Vidhan Sabhas. இன்னொன்றையும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன், மனநிறைவுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளாட்சி தந்தது போல சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலும் அந்த இடஒதுக்கீடு பெண்களுக்காக கொண்டு வருவோம் என்ற உறுதியை சொல்கிறேன். And we are going to reserve 33% of central government jobs for women. அதே போல 33% பதவிகள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பதவிகளும் பெண்களுக்கு நாங்கள் ரிசர்வ் செய்ய முயற்சி செய்வோம். I would like to conclude by saying that our alliance is an alliance of the people of Tamil Nadu. நாங்கள் இந்த கூட்டணி என்பது யாரை நம்பி இருக்கிறோம் என்று சொன்னால், யாருடைய தைரியத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த கூட்டணி என்பது உங்களுடைய கூட்டணி, உங்களால் அமைக்கப்பட்ட கூட்டணி தமிழகத்தில் இருக்கிறது. Both parties believe in freedom, justice and secularism. இந்த இரண்டு கட்சிகளுமே, காங்கிரஸ் கட்சியும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, சுதந்திரத்திற்கும் நியாயத்திற்கும் ஜஸ்டிஸ் அதற்காக பாடுபடக்கூடிய கட்சி, நீதிக்கும் போராடக்கூடிய கட்சிகள் இரண்டு கட்சிகளுமே. And we will never ever let the people of Tamil Nadu be ruled by Nagpur. நாங்கள் தமிழகத்தினுடைய மக்களை
எக்காரணத்தை கொண்டும் நாக்பூரில் இருக்கக்கூடியவர்களுடைய கற்றி கட்டுப்பாட்டில் ஆட்சி செய்ய விடமாட்டோம். அதை நாங்கள் தகர்ப்பதற்காக நாங்கள் உறுதியேற்று இந்த கூட்டணி அமைத்திருக்கிறோம். தமிழ்நாடு இஸ் கோயிங் டு பீ ரூல்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. இந்த தமிழகம் யாரால் ஆளப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களால் ஆளப்பட வேண்டும் என்பதில் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது. தமிழ்நாடு இஸ் கோயிங் டு பீ ரூல்ட் ஃப்ரம் தமிழ்நாடு and Stalin is going to be the chief minister of Tamil Nadu. தமிழகம் என்பது தமிழகம் தமிழரால் ஆளப்படும். ஸ்டாலின் அவர்கள், தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதனுடைய முதலமைச்சராக இருக்க வேண்டும். I would like to thank all my brothers and sisters from the parties DMK and the Congress party who have come here to listen to me. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா கட்சி தோழர்கள் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். And it is extremely hot and you have come here in such large numbers. இது மிக அதிகமான வெயில் இருக்கக்கூடிய காலத்தில் இவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த வெயிலையும் பாராமல் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள், அமர்ந்திருக்கிறீர்கள். இதற்காக நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். I am certain that you will bring the alliance to power here. எனக்கு நிச்சயமாக ஒன்று தெரியும், இந்த கூட்டத்தின் மூலமாக நீங்கள் ஒரு மகத்தான மாற்றத்தை தமிழகத்தினுடைய அரசாங்கத்தில் கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனக்கு. And I would like to also thank the people of Tamil Nadu for the love and affection that they have always shown my family and me. தமிழகத்தை பொறுத்தவரையில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தினுடைய மக்கள் என்றுமே என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய குடும்பத்திற்கு நன்றி கடன் பட்டவர்களாகவும், அதாவது ஆதரித்தவர்களாகவும், நேசத்துடன் பாசத்துடன் என்னை கவனித்தவர்களாக நான் கருதுகிறேன். அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். And I want you to know the same love that you have for me, I have for you. அதே போல அந்த அன்பையும் பாசத்தினையும் என் மேல் தொடர்ந்தும் பொழிய வேண்டும் நீங்கள் என்று உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். And mine is not a political relationship with the people of Tamil Nadu. It is an emotional relationship. எனக்கு உங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு உறவு முறை என்பது ஏதோ வாய் சொல்லி இருக்கக்கூடிய உறவு முறை அல்ல. அது என்னுடைய உணர்வு மூலமாக இருக்கக்கூடிய ஒரு உறவு முறை. தமிழர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை. Thank you very much. Jai Hind. நன்றி. Jai Hind.